பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் நாளை முதல் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் செய்து பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை பகவத் மலையில் உள்ள ஸ்ரீ காளிகா மாதா கோவிலுக்கு செல்லும் பிரதமர் அங்கு புனரமைக்கப்பட்ட கோவிலை திறந்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து வதோதராவில் குஜராத் கௌரவ் அபியான் திட்ட விழாவில் பங்கேற்று 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இதில் நியூ பலான்பூர் மாதர் இடையிலான பிரத்யேக சரக்கு வழித்தடமும் அடங்கும். இது தவிர பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,38,000 வீடுகளை பிரதமர் நரேந்திர மோடி பயனாளிகளுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் கேதா, ஆனந்த், வதோதரா, சோட்டா, உதயப்பூர், பஞ்ச்மகால் உள்ளிட்ட இடங்களில் 680 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் வருகையொட்டி குஜராத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.